ஹாய் கைஸ், வெல்கம் டு வேல்ஸ் டிவி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக் பேண்டு ஆஃபீஸில் நம்ம கேமராமேன் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு. ஸோ அதில் ஒரு சரியான சம்பவம் வந்து ஆகியிருக்கு. ஆக்சுவலி நான் ஒரு நெக் பேண்ட் வந்து சொல்லியிருந்தேன், ஓப்போவில் தான் சொன்னேன், பட் M31 சொன்னேன். இவர் அங்கே பார்க்காம M32 வாங்கிட்டார். இதுக்கும் அதுக்கும் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா விஷயம் M31 பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்திருக்கும், சரிங்களா? பட் M32 வந்து அதெல்லாம் வந்து இருக்காது. அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். அண்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேணும்னு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அதை ஒரு மொபைல்ஸ் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்றத கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரி, இப்போ வாங்க அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஓப்போ M32 எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இன்னொரு சம்பவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்து இதோட ரேட்டு 1800 தான். பட் ஆஃப்லைனில் நம்ம நேரில் போய் வாங்கினோம்னா 2000 எழுந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக இருந்தேன், உங்களுக்கு பொறுமையாக இருக்க முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து பை பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் போனீங்கன்னா கூட தான் விற்கிறாங்க. இதை வந்து பதிவு பண்ணு நினச்சேன், அதை வந்து சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃப்ரண்ட் சைடில் ஹெட்ஃபோனோட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, ஓப்போ என்கோ அப்படின்றது. ஹெட்ஃபோன் பார்க்க பிளாக் கலரில் செம்மையாக வந்துருக்கு. இதில் இன்னும் 2-3 கலர்ஸும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது, ஓகேங்களா? நம்ம எடுத்தது வந்து பிளாக்கு. அண்டு பேக் சைடில் பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெக் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா அப்படியே பாஸ் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அண்டு கீழே இதோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரி, இதை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி இதையும் வந்து சொல்லி ஆகணும். ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் பிடிச்சி இப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கேன். பார்த்தா ஒன்றும் இல்லை, இப்படி வந்து இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து இப்படி வருது. இது தெரியாமல் நான் மேலே பிடிச்சி எழுதிக்கிட்டே இருக்கேன், ஓகேவா? சரி, ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஹெட்ஃபோன் வந்து வச்சுருக்காங்க, செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஓகே, இதை சைடில் வந்து வைப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட இயர் டிப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இந்த பாருங்கள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து மீடியம் ஸ்மால் லார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி மீடியமாக இருக்கிறது வந்து இதில் இருக்குது, உள்ளே வந்து இருக்குது, மிச்சத்து வந்து கொடுத்துருக்காங்க அப்படி, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒரு சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி. ஸோ இந்த ஹெட்ஃபோனில் டைப் சி சார்ஜிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் அது போக நமக்கு இதோட பில்லு, அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒரு கேட்லாக் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்மையாக வந்துருக்கு. உண்மையிலே பேக்கிங் வந்து நீட்டாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க பாக்ஸ்க்குள்ளே. ஐ லைக் இட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இருங்க ஹெட்ஃபோனுக்கு வருவோம். ஓகே, ஹெட்ஃபோன் எடுக்கிறேன். நல்லா சூப்பர் குவாலிட்டி, இந்த குவாலிட்டி நல்லா இருக்குங்க. ஹெட்ஃபோன் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ கையில் எடுத்தோன்னே ஹெட்ஃபோன் வெயிட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, சூப்பராக வந்துருக்கு. பட் இது வந்து பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன், மெட்டல் கிடையாது, பிளாஸ்டிக் தான். அண்ட் இந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு பட்டன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அண்ட் மல்டி கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து இங்கிட்ட லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் மட்டும்தான் நமக்கு வந்து பட்டன். அண்ட் இந்த சைடில், சாரி, ரைட் சைடில் ஃபுல்லாக தான் நமக்கு வந்து பட்டன். லெஃப்ட் சைடில் ஓப்போன் பிராண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே பார்த்திங்கன்னா இல்லை, சிம்பிளாக வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்கில் போட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த நெக்கில் போட்டிருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை, நல்லா வெயிட்லெஸ்ஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும், மல்டி கண்ட்ரோல் பட்டன் தான் கொடுத்துருக்கு, ஆன் ஆஃப் பட்டன் எங்கேன்னு. ஆன் ஆஃப் பட்டன் வந்து எங்கேயும் இல்லை, இந்த இதில் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த மேக்னெட் ஒட்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் அதுவாகவே ஆஃப் ஆகிக்கிறோம். அண்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவாக இப்போ நீங்கள் எந்த டிவைஸில் பேர் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து பேர் ஆகிரும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என் டிவைஸில் பேர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை வந்து சொல்கிறேன். ஹெட்ஃபோனும் பார்த்திங்கன்னா நமக்கு செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க, இதோட 10mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி செம்மையாக இருக்குது. அண்ட் 10 minutes சார்ஜ் பண்ணால் 20 hours மியூசிக் ப்ளே பேக் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 20 full சார்ஜுக்கு 28 hours வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து இருக்கும். அண்டு பேஸ் முக்கியமாக வந்து சொல்லி ஆகணும், இதிலே வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க பாக்ஸில். பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஹெட்ஃபோனை மறக்க யோசிக்கவே யோசிக்காங்க, டக்குன்னு எடுத்துருங்க. பேஸு தம் என்ன கேட்பா வளருது,
பேஸு தரம் தாறுமாறு ஓகேங்களா, செமையாக வந்துருக்கு. அண்ட் இதில் ஐபி 55 வாட்டர் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸு. அதனால் ஜிம்மில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, நீங்கள் பாட்டு யூஸ் பண்ணலாம் பாட்டு கேட்டுக்கிட்டு. அண்டு டூயல் டிவைஸ் ஃபார் ஸ்விட்சிங் பார்த்தீங்கன்னா இருக்குது இதில், பிகாஸ் இதில் வெர்ஷன் 5.0 ப்ளூடூத் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு டிவைஸை நீங்கள் அட் அ டைமில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு தான் மியூசிக் கேட்குறதுக்கு வச்சுக்கலாம், இன்னொரு தான் வந்து கால் பேசுக்கு இந்த மணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்குது. ஓகே, இப்போ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு பேர் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். ஏஎன்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது, பட்டு மாட்டினவுடனேயுமே ஆடியோட இது அந்த சுற்றி உள்ள நாய்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியானமான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது, பட் ஏஎன்சி வந்து கிடையாது இதில் ஓகேவா. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி வீடியோ டேக் பண்ணுறேன் ஆன் பண்ணுறேன்றது கேமராமேன் சொன்னது கூட எனக்கு கேட்கல. ஆக்சுவலி அவ்வளோ நாய்ஸ் வந்து ஃபில்டர் ஆகுது அண்டு சூப்பராக வந்து இருக்கா, பட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கிடையாது. அப்படி இல்லாமையே நல்லா பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து நமக்கு பாட்டு கேட்கும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது, இப்போ பாட்டு கேட்டு பார்க்குறேன். பேஸ் கத்திரன் நினைக்கிறேன் ரொம்ப. ஆக்சுவலி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து இருக்குது உண்மையிலே. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரிபிள்ஸ் அந்த மற்ற ஆடியோ குவாலிட்டியும் பார்த்தீங்கனாலுமே நமக்கு வந்து நல்லா வந்து கேட்குது. பேஸ் லவருக்கு இது செம்ம ஹெட்ஃபோன்னு வந்து கண்டிப்பாக அடித்து வந்து சொல்லலாம், உண்மையிலே சூப்பராக வந்துருக்கு. எனக்கு ரொம்ப பேஸ் பிடிக்கும், எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை தான் அப்படியே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. உங்களுக்கு பேஸ் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வேறு மாடல் வந்து பார்த்துக்கலாம், பட் பேஸ் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹெட்ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக வந்துருக்கு. மிட் ரேஞ்சில் இருந்தாலுமே உங்களுக்கு பேஸ் லெவல் வந்து செம்மையாக வந்திருக்கு, ஹை லெவலில் வச்சாலும் உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருந்திருக்கு. இப்போலாம் வர வர ஹோம் தியேட்டர்லாம் கூட தேவையில்லை போல், இந்த மாதிரி ஹெட்ஃபோனு ஃபோன் எடுத்துகிட்டு போய்க்கலாம், நல்லா செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையில் பேஸ் உண்மையில் தாறுமாக இருங்க, வேறு லெவலில் இருக்குது. இருங்க ஒரு பாட்டு கேட்டுக்கிறேன், இருங்க நீங்கள். இப்போ சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக வந்து இருக்குது. அண்டு இதில் நெக் இந்த ஏர் டிப்ஸில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டச் கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதுவும் வந்து கிடையாது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இதெல்லாம் வந்து இது இல்லாமல் இருக்க மற்ற ப்ராண்ட்ஸும் வந்து கொடுக்குறது இல்லை தான், பட்டு ஆடியோ சப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி3 ஹைரேஸ் ஆடியோ மட்டும்தான் இருக்குது, மற்ற ஆடியோ ஃபார்மட்ஸுக்கெலாம் அந்த வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கல. பட் ஒன் ப்ளஸை கம்பேர் பண்ணையில் இது ஓகே தான், அதில் ஏசி3 மட்டும்தான் வந்து ஆக்சுவலி சப்போர்ட் ஆகும், இதில் ஹைரேஸ் ஆடியோ சப்போர்ட் ஆகிறதுனால ஓகே. பட் ஒன் ப்ளஸும் எதுவும் சேம் ரேட்டுக்கு ஆஃப்லைனில் வந்து விற்கிறாங்க. பட் ஆன்லைனில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 1800 வந்து இது அவைலபிளாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ண முடியும், முன்னாடியே சொன்ன வெயிட் பண்ண முடியும்னா நீங்கள் ஆன்லைனில் கொடுக்குங்க, இல்லைனா நேர்லேயே போய் வாங்கிக்கிங்க, 2000 வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலி ஓகேவா. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஒரு ஷார்ட்டாக எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு வீடியோ தான் ஓகேங்களா. எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நிறைய வீடியோ அடுத்து இந்த மாதிரி பண்ணலாமா வேணாமா அப்படின்றத. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை பை.